நம்ம பிராண்ட் வந்து பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி அண்ட் சாம்சங் பேனல்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணுற வந்து பேனல்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான சர்வீஸ் வாரண்டியோடு வந்து கொடுத்துறோம். அப்படியா? 5 இயர்ஸ்க்கு சர்வீஸ் வாரண்டியோடு வந்து கொடுத்துறோம். அது போக தமிழ்நாட்டில் யாருனாலையும் வந்து கொடுக்க முடியாத ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துடலாம். சேலஞ்ச் பண்ணி வந்து சொல்கிறோம். இந்த மாடலில் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 4,500 ருபீஸ் வரும். 4,500 ரூபாய் யாருனாலையும் வந்து கொடுக்க முடியாத ப்ரைஸ். 7,000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துடலாம் நம்ம. ஆமாம், பால் வச்சு வந்துட்டு அடித்தாலும் இல்லை ஒரு ரிமோட் வச்சு வந்துட்டு அடித்தாலும் எதுவும் வந்து ஆகாது. 43 இன்சஸ் அண்ட் 50 இன்சஸ் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாடல் ஃப்ரீயாக, இந்த மாடல் ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு. இன்சூரன்ஸோடு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். எனி திங் சின்ன டேமேஜாக இருந்தாலும் அது கம்பெனி தான் பொறுப்பு. பார்த்தீங்க மக்களே, வெறும் 12,000 ரூபாய் ஒருத்தர் அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் 2,000 ரூபாய்க்கு அதாவது ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைலிங் பண்ணிக்கலாம் நீங்கள். என்னோட பேர் பர்னி சுந்தராஜ். ஸோ இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்போர்ட்டட் டிவி ஷோரூம் இது. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் அந்த பதினஞ்சு வருஷமா இருக்கும். 15 இயர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைல் கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமான விஷயம் கோயம்புத்தூர்ல போய் நினைக்கிறாங்க. சொல்லுங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட பிராண்ட் நேம் வந்து வயோ. ஓகேங்களா? நம்ம 15 வருஷமாவே இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். இது வந்து கொரியன் பிராண்ட். ஸோ இந்தியா ஃபுல்லாகவே நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் டீலர்ஸ்க்கு ஆல் ஓவர். இது வந்து டீலர் விசிட்டிங்ஸ் வரும். ஸோ ஹோல்சேலாகவே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதே சேம் ப்ரைஸ் அப்படியே நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஏன் சார் நம்ம பிராண்டை வாங்கணும் அப்படின்னா, நம்ம பிராண்ட் வந்து பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி அண்ட் சாம்சங் பேனல்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணுற வந்து பேனல்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான சர்வீஸ் வாரண்டியோடு வந்து கொடுத்துறோம். அப்படியா? 5 இயர்ஸ்க்கு சர்வீஸ் வாரண்டியோடு வந்து கொடுத்துறோம். அது போக தமிழ்நாட்டில் யாருனாலையும் வந்து கொடுக்க முடியாத ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துடலாம். சேலஞ்ச் பண்ணி வந்து சொல்கிறோம், அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துடலாம் நம்ம. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயோட வந்து நோக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட பிராண்ட் டிவி வந்து போகணும்னு தான் நம்மளோட நோக்கமே. மற்றபடி நம்ம இதில் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நம்மளோட நோக்கமே இல்லை. நம்ம கஸ்டமர்ஸ் ஒருத்தங்க வாங்குறாங்க. ஆமாம், நம்மளோட பிராண்ட் டிவியை வந்து இருக்கணும் தான் நம்மளோட மெயின் வந்து எய்மே வந்து அதுதான். அந்த எய்ம்ல தான் நம்ம இந்த வயோ மேக் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர்ஸ் ஒரு 50 டைப் வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அவேலபிள் ஆகுங்க உங்ககிட்ட. ஊபர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ டிவி மட்டும் பாப்பேன். இங்க லெந்த் வர டிவிஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு டிவிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக வெப் ஓஎஸ் தான் நம்ம இப்போ எல்ஜி ல வருது இல்லங்க. எல்ஜி யோட சேம் உங்களுக்கு பேனல், எல்ஜி யோட சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து வெப் ஓஎஸ் னு சொல்வாங்க. சோ வந்து ஆண்ட்ராய்டு டிவிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், வெப் ஓஎஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரீசன்ட் இயர்ஸ் வெப் ஓஎஸ் வந்து நல்ல ரீச். என்ன வந்து காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட ஃபோனில் வர மிராகாஸ்ட் வந்து அதில் பண்ண முடியாது. நம்ம ஐஃபோனில் வர மிராகாஸ்ட் வந்து அதில் பண்ண முடியாது. ஐஃபோனில் வர மிராகாஸ்ட் வந்து வெப் ஓஎஸ்லேருந்து பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் வந்து பண்ண முடியாது. நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து 24 இன்சஸ்லேருந்து இருக்குது. ஸோ நம்ம 1x1 வந்து பார்த்துருவோம். நம்மகிட்ட 24 இன்சஸ்லேருந்து 85 இன்சஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10 ஷோரூம் நம்ம வச்சுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அளவு நம்ம 45 டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷோரூம் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் ஜோய் அலுகாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. 100 ஃபிட் ரோட் உங்களுக்கு மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். முடிஞ்ச கடை ஷோரூம் நேரில் வந்து பாருங்கள். நிறைய ஷோரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிவி ஷோரூம் பெரிய. அது போக ஈரோடு, அவினாசி, திருப்பூர், அது போக நாமக்கல், இங்கே எல்லாமே ஷோரூம்ஸ் இருக்குது. அங்கே அதோட ஃபோன் நம்பர்ஸும் நம்மளோட வயோ மேக்கு வயோ பிராண்டோட ஷோரூமே இருக்குது. அதோட ஃபோன் நம்பர்ஸும் வந்து கொடுத்தலாம். அங்கே பார்க்குற கஸ்டமர்ஸ் அங்கே ஏதோ விருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள அங்கேயே போய் வாங்கிக்கலாம். எல்லா ஷோரூம்லேயும் ஈக்குவல் தான் ப்ரைஸ் தான் வரும். ஆமாம், இஎம்ஐ பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்குது, பஜாஜ் இருக்குது, டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குது, கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது, எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆ, போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 இன்சஸ். இது வந்து ஓப்பன் பீஸ் இல்லை. ஸோ இது வந்து HDன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து HDMI போர்ட், USB போர்ட் வித் 7 பாரோட உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரேம்லெஸ் எல்லா டிவியுமே நம்ம ஃப்ரேம்லெஸ் தான் வரும். எந்த டிவியுமே ஃப்ரேமோட வராது. இப்போ இந்த லேட்டஸ்ட் மாடல் வந்து ஃப்ரேம்லெஸ். எல்லா டிவியுமே ஃப்ரேம்லெஸ்ஸோட தான் வரும். ஸோ இந்த மாடலில் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 4,500 ரூபீஸ் வரும். 4,500 ரூபாய் யாருனாலையும் வந்து கொடுக்க முடியாத ப்ரைஸ். 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு வரும். அது போக 1 இயர் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். 3 இயர்ஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியான ப்ரைஸும் வரும். அது செப்பரேட்டாக வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். பட் இது வந்து 5 இயர்ஸ்க்கான சர்வீஸ் வாரண்டிக்கான ப்ரைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32. இதுக்கப்புறம் வர மாடல்ஸ் எல்லாமே 32 வந்து ஸ்மார்ட்டு, ஃப்ரேம்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஐபிஎஸ் பேனலோட உங்களுக்கு வரும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம சிஸ்டம் மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து 4 கோர் வந்து ப்ராசர் வரும், ப்ளஸ் 1 GB ரேம் வரும், 8 GB ரேம் வரும். ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன், ஃபுல் HD ஃப்ரேம்லெஸோட உங்களுக்கு வரும், வித் 7 பாரோட உங்களுக்கு வரும்.
இதோட காஸ்ட் ஒன்லி வந்து 7,000 ரூபீஸ் தான் ஆகும். 7,000 ரூபாய்க்கு வந்து ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி உங்களுக்கு வந்துடும். 5 இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும். நம்மளோட சேனல் பார்த்து வர கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கான பிரைஸ். இதோட நம்ம வெளியே சேல் பண்ணிட்டு இருக்கிற பிரைஸ் வந்து நம்ம டீலர்ஸ்க்கு சப்ளை பண்ணுவோம், அவங்க 10.5க்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சேனல் பார்த்து வர கஸ்டமருக்கு ஹோல்சேல் பிரைஸாவே நம்ம அப்படியே கொடுத்துடலாம். 7,000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துடலாம் நம்ம. ஆமாம், ஒரு பால் வச்சு வந்துட்டு அடிச்சாலும் இல்ல ஒரு ரிமோட் வச்சு வந்துட்டு அடிச்சாலும் ஏதோ வந்து ஆகாது உங்களுக்கு. சோ இது வந்து குரிலா வந்து கிளாஸ்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து 500 ரூபீஸ் தான் வந்துட்டு அதிகம். அதாவது 7,000 ரூபீஸ் சொன்னா இது 7.5 தான் உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி சேம் வந்துட்டு ஐபிஎஸ் பேனல் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் 4 கோர் வந்து ப்ராசர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆமா, அதே தான் உங்களுக்கு வரும். சேம் உங்களுக்கு 1 GB வந்து ரேம், 8 GB ரோம், 7 பாரோட உங்களுக்கு வந்துடும். 43 ஃபுல் ஹெச்டி வந்துட்டு ஐபிஎஸ் பேனலோட உங்களுக்கு வந்துடும். இது வந்து 12,500 ரூபீஸ் வரும். இதுக்கு வந்து அடிஷ்னல் அவங்க 999 இப்போ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டிவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐட்டம் ஃப்ரீ, 20 ஐட்டம் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா ப்ரைஸ் இதில் சேர்த்து வச்சு தான் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. நம்ம வந்து இதுக்கான ஆஃபர்ஸ் நம்ம சொல்லிடுவோம். நம்ம ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் பார்த்து வர கஸ்டமருக்கு ஆஃபர் வந்து தரும். ஆமாம், நம்ம வந்து தரோம். ஏன்னா நம்ம வந்து ரேட் தான் நம்மளோடது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸு, அது போக வந்து குவாலிட்டி. ஸோ இது 43 இன்ச்சஸ் வாங்குற வந்து கஸ்டமர்ஸ்க்கும் வெறும் 999 அவங்க பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்ட்டி வேர் வந்து ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வித் மைக் கூட உங்களுக்கு வரும். பாட்டு போட்டு ஆமாம், அடிஷ்னல் 999 அவங்க பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 43 இன்ச்சஸ் அண்ட் 50 இன்ச்சஸ் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாடல் ஃப்ரீயாக, இந்த மாடல் ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு. இது வந்து பேட்டரி இல்லை உங்களுக்கு, உங்களுக்கு வந்து வித் பவரோட உங்களுக்கு வந்துடும். ஆமாம், பவரோட உங்களுக்கு வந்துடும். ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்த் ஆஃப் உங்களுக்கு 4,000 ரூபீஸ். நீங்கள் வந்து அடிஷ்னலாக வாங்கினா இது 4,000 ரூபீஸ் வரும். ஓகே ஓகே, ஒரு 4000 ரூபா கொடுத்துருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 43 இன்ச் டிவி, 43 இன்ச் டிவி அது பிரைஸ் எவ்வளோ வருது? இது வந்து 12,500 வரும். 12,500 ரூபாய் ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரீப்ளேஸ்மெண்ட் வேணுங்கிற வந்து கஸ்டமர்ஸ் அவங்க செப்பரேட்டாக சார் எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கான ப்ரைஸ் நம்ம செப்பரேட்டாக சொல்லிடலாம். டெலிவரி வந்து நம்ம சிஓடி வந்து பண்ணுறதில்ல. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டீலர்ஸ்க்கு நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ கஸ்டமர்ஸ் அவங்க வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் என்னென்ன வேணுமோ நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அது நம்ம வந்து வித் இன்சூரன்ஸோடு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். எனி திங் சின்ன டேமேஜாக இருந்தாலும் அது கம்பெனி தான் பொறுப்பு. டோர் ஸ்டெப் டெலிவரி அவங்களுக்கு போயிடும். இன்சூரன்ஸோட வந்து காமிச்சுக்கலாம். ஆமாம், எனி திங் சின்ன டேமேஜ் வந்து ஆச்சுனாலும் கம்பெனி தான் வந்து பொறுப்பு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அது இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு அமேசானில் ஒரு பொருள் நம்ம டிவி வாங்குறோம்னா எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அது அவங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. பட் நம்ம அப்படி இல்லை. கஸ்டமர்ஸ் அவங்க வாங்கும் போது அவங்க வீட்டுக்கு போகும்போது எனி திங் ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலுமே அது கம்பெனி தான் வந்து பொறுப்பு. அவங்களுக்கு வேறு டிவியே போய் சேர்ந்துடும். ஒரு நாளைக்கு மட்டுமே ப்ரோ நம்ம வந்து ஒரு 40-50 நம்பர்ஸ் டிவி வந்து டீலர்ஸ்க்கு மட்டுமே சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ நம்ம அந்த அளவுக்கு ஃபாலோப்பாக தான் வச்சிருக்கோம். நம்ம எல்லா டீலர்ஸ்க்கும் இன்சூரன்ஸோட தான் வந்துட்டு அமைச்சுட்ருக்கோம். அதில் சிலது டேமேஜஸ் ஆகுது, நான் ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டிவிஸ் ஆகும், பட் அதுவுமே நம்ம மாற்றி வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். இல்லை டிவினா உடையும், அது உடையிற பொருள் தான். அவங்களோட ஃப்ரீ வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து உடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. பட் டிவினா உடையிற பொருள் தான். அது நம்ம பார்க்கறதுக்கு தான் டிவி வாங்குறோம். அதை போட்டு விளையாண்டு உடைக்கிறதுக்கு நம்ம டிவி வாங்கிட்டு வாங்கலை நம்ம. இதுலேயே வந்து 43 இன்ச்சஸ்லேயே 2 GB வரும் ரேம். 2 GBனா இதை இதை விட கொஞ்சம் ஸ்பீடு வந்துட்டு அதிகமாக இருக்கும். 2 GB ரேம், 16 GB ரோமோட வரும். ஃபுல் ஹெச்டி வந்துட்டு ஐபிஎஸ் பேனலோட உங்களுக்கு வரும். 4 கோர் வந்து ப்ராசர்,
உங்களுக்கு மெட்டல் பாடி, உங்களுக்கு சவுண்ட் பார் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதோட ப்ரைஸ் வெறும் 15,500 உங்களுக்கு வரும். வித் சவுண்ட் பாரோட உங்களுக்கு வரும். இந்த மாடல் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்துடும். ஆமாம், அது வந்து டபுள் கிளாஸ் மாடல் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி, அதே சேம் ஃபுல் ஹெச்டி தான். வித் வந்துட்டு ஐபிஎஸோட உங்களுக்கு வரும், அது வந்துட்டு ஐபிஎஸ் இல்லாமல் உங்களுக்கு வரும். இது வந்து வித் வந்து ஐபிஎஸோட உங்களுக்கு வரும். பேனல் வந்து டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு. இது இது வந்து 65 inches. நம்ம இதில் வந்து லாஸ்ட்ல பாத்துருவோம் நம்ம. ஸோ வந்து நெக்ஸ்ட் மாடல் நம்ம பாக்குறது எல்லாமே 4K தான் ஆகும். 4K 43 inches, 50 inches, 55 inches அண்ட் 65 inches. ஒரிஜினல் 4K வித் பேன்லேயே உங்களுக்கு 4K வந்துடும். இது வந்து ஒரிஜினல் 4K 43 inches. பெஸ்ட் அவங்க ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பெஸ்ட் இந்த 43 inches. இதுதான் வந்து லேட்டஸ்ட் மாடல். இது வந்து 4K மாடல். அவங்க அதை விட இந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்கும் வாங்குற கஸ்டமருக்கு. இப்போ என்னோட சஜஷன், இது வாங்கினா அவங்க பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இந்த மாடல் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து 4K வரும். 4K 2160p ரெசல்யூஷனோட உங்களுக்கு வரும். வித் வந்துட்டு ஐபிஎஸ் பேனலோட உங்களுக்கு வரும். ஆமாம், வித் 1GB ரேம், 8GB ஆர்வமோட உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து 4K வந்து தமிழ்நாட்டில் யார் நிலையும் வந்து கொடுக்க முடியாத ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துடலாம். வரும் உங்களுக்கு 16,500 வந்து கொடுத்தா போதும். 16,500 வந்து கொடுத்தா போதும். 4K 43 inches வந்து கொடுத்துடலாம். நம்ம இப்போ சோனி சாம்சங் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 43 inches வந்து 35,000-40,000 வரும். ஸோ அந்த அதுக்கான ஈக்குவலன் வந்து குவாலிட்டி நம்மளோட பிராண்டில் வந்துடும். சேம் அதே பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஈக்குவலன் வந்து குவாலிட்டி நம்மளோட பிராண்டில் வந்துடும் வந்துடும். அதனால தான் 5 years நம்ம சர்வீஸ் வாரண்டியோட வந்து கொடுக்குறோம் நம்ம. அது போக 1 year பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் வச்சிருக்கோம். அது போக 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கான ப்ரைஸும் வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் அவங்க எது வேணும்னு விருப்பப்படுறாங்களோ அதுக்கான ப்ரைஸிங் அவங்க வாங்கி பை பண்ணிக்கலாம். 3 years ஏன் சொல்றாங்க அப்படினா, 3 years போகும்போது ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சொன்னேன் சோ இது வந்து எல்ஜியோட ரிமோட். எல்ஜியின் பேரே இருக்கும் பாருங்க. சேம் நீங்க வந்து இது 15 inches டிவி ஒரு எல்ஜி பிராண்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 85,000-90,000 பக்கம் வந்துடும். நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வேண்டி நம்ம 24,500 வந்து தரலாம். 24,500 அது போக வெறும் 999 அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பட் எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஐஃபோன் நீங்கள் மிராகாஸ்ட் வந்து பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட் ஃபோன் மிராகாஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது போக வந்து 4 core இருந்து ப்ராசர், 2GB ரேம், 16GB ரோம் இன்பில்ட்டாக வந்துடும். அது போக 3 HDMI போர்ட் வந்துடும், 2 USB போர்ட் வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 90,000 டிவியை 24,500 டிவியாக வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 inches. 55 inches பார்த்தீங்கன்னா சேம் தான் வெப் ஓஎஸோட உங்களுக்கு வரும். இது வந்து OLED பேனல் சொல்லுவாங்க. OLED பேனல் இது எல்ஜியில் வாங்குறாங்க அப்படின்னா அரௌண்ட் 1.5 lakhs பக்கம் வரும். 1.50 lakhs பக்கம் வரும். 55 inches நம்ம வரும். 55 inches இந்த பேனலோட OLED பேனலோட வரும் 34,500 வந்து தரலாம். எல்லாமே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் வேரியன்ட் பார்க்கும்போதே ஒரு ப்ரீமியம் லுக். கோயம்புத்தூர் மற்ற எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம 10 showrooms சொன்னோம்ல, இப்போ கஸ்டமர்ஸ் அங்கேயே விசிட் பண்ணி பார்த்து வந்து வாங்கிக்கலாம். அது போக வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற பீப்புள்ஸ் கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக நம்மளோட ஷோரூம் வந்து விசிட் பண்ணி, இது டீலர்ஸ்க்கான ஷோரூம், ஸோ அவங்க இங்கே விசிட் பண்ணி டீலர்ஸ்க்கான ப்ரைஸ் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். சரி சரி ப்ரோ, பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணுங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸாக சொல்கிறேன், கீழே உங்களுக்கு சவுண்ட் பார் இருக்கும். வித் சவுண்ட் பாரோட உங்களுக்கு வந்துடும். கீழே சவுண்ட் பார் இருக்கும். மேலே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சென்டர் ஹாலில் மாட்டி வச்சோம்னா பின்னாடி லைட் செட்டை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அழகாக பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 inches
4K 4K 2160p-ஓட உங்களுக்கு வரும். ஒன்லி மாடல் நீங்க பதில் வாங்கினா ஃப்ரீ மாஸ் நீங்க அதே என்ன. சோ இந்த மாடல் வாங்குனாங்க அப்படினா 55 இன்சஸ் வாங்குனாங்கன்னா அரௌண்ட் 12000 ரூபீஸ் இந்த மாடல் வரும். அதாவது ஒரு சோனி ஸ்பீக்கர் வந்து ஒரு 29000ல என்ன சவுண்ட் எஃபெக்ட் வருமோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் நீங்க இதல பாத்துக்கலாம். ஓகே ஓகே. சோ இது வந்து 12000 ரூபீஸ் பக்க வரும். வந்து அடிஷனலா வாங்குனாங்கன்னா வரும் 2000 ரூபீஸ் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா அந்த டிவியோட சேர்த்து. அதாவது 55 இன்சஸ் OLED வித் 4K வித் 65 இன்சஸ் 75 இன்சஸ் 85 இன்சஸ் இந்த 4-5 மாடல்ஸும் கஸ்டமர்ஸ் எந்த மாடல் வாங்குறாங்களோ அதோட வரும் 2000 ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து ஒர்த் ஆஃப் 12000 ருபீஸ் உள்ள ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இதுக்குமே உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும். அதாவது பார்த்தீங்க மக்களே வெறும் 12000 ஒருத்தர்ல அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் 2000 வாங்க சொல்கிறாங்க அதான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ 2000 ருபீஸ் வெறும் 2000 12000 என்ன வாங்கணும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த டிவி வாங்கணும் 55 இன்சஸ் வாங்கணும். அவனை இல்லை இவனை யாராச்சும் வாங்குங்க அப்படின்னா 12000 ஒருத்தர்ல ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதே சோனி ஸ்பீக்கர் சோனி ஸ்பீக்கர் மாதிரியே ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 வாங்கிக்கலாம் நீங்கள் 55 அப்புறம் எந்த இது வாங்கணும் வாங்கிக்கலாம். அடுத்தது அடுத்த மாடல் 55 தான் பார்க்குறோம் நம்ம இப்போ. ஓகே இந்த மாடல் போயிட்டோம்னா இது 55 இன்ச்சஸ் 4K 2160p-ஓட உங்களுக்கு வரும். ஸோ இது இந்த மாடல் போயிட்டோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸோட உங்களுக்கு வரும் வரும் 27500 தான். இல்லை உங்க பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்குது ரெண்டு பக்கத்தில் பாருங்க செம டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்க்கும்போது. இல்லை இது வந்து OLED பேனல் இது வந்து 4K பேனல். இப்போ வந்து ஒரு மீடியம் கேஸ் வச்சுருப்பாங்க ஒரு 30000 பட்ஜெட் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஒரு 4K டிவி ஒரு 55 இன்ச்சஸ் ஒரு மினி வந்து தேட்டர் மாதிரி அவங்களுக்கு ஒரு டிவி வேணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த மாடல் கண்டிப்பாக அவங்க வாங்கிக்கலாம். இந்த மாடல் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். 38000 உங்களுக்கு 65 இன்ச் டிவி உங்களுக்கு வந்துடும். சேம் 4K 2160p உங்களுக்கு 2GB ரேம் 16GB ரோமோட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு IPS பேனல் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ரேம்லெஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி 3 HDMI போர்ட் 3 USB போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது அடுத்த மாடல் வந்து வெப் ஓஎஸ். ஓகே ஸோ இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இந்த மாடல் வந்து வெப் ஓஎஸ் உங்களுக்கு வெப் ஓஎஸ் போயிட்டுனா 41000 உங்களுக்கு வரும். எல்ஜியில் வர எல்ஜியில் 65 இன்சஸ் வாங்கினாங்க அப்படின்னா ஒரு 120000 ருபீஸ் பக்கம் வரும். ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்ஜியோட சேம் உங்களுக்கு பேனல் எல்ஜியோட ஓஎஸ் எல்ஜியோட போர்டு எல்லாமே சேம் ஈக்குவல் அந்த அந்த டிவியில் என்னென்ன ஸ்பீச்சஸ் வருமோ அந்த அந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ அது வந்து 41000 நம்ம வந்து தரலாம். நீங்கள் எல்ஜி அண்ட் சாம்சங்களோட என்ன குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதே சேம் நம்மளோட டிவியில் வந்து செக் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் மேட்டர் இருக்கு. இப்போ இப்போ வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோரூம் இல்லாத ஒரு ஏரியாவில் அவங்க பை பண்ணிக்கிறாங்க அவங்க சர்வீஸ்க்கு எப்படி ஷோரூம் வரணுமா இல்லை டெலிவரி நம்ம அங்கேயே நம்ம டீலர்ஸ்க்குலாம் நம்ம சப்ளை பண்ணுறதுனால அவங்க அங்கேயே இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்குறாங்களோ அவங்க அங்கேயே மாற்றிக்கலாம் டிவி அந்த இடத்துலேயே டீலர்ஸ் பாயிண்ட் நம்ம சொல்லிடுவோம் அவங்க அங்கேயே போய் நம்ம மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம டிவிஸ் வந்து அரௌண்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆகாது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா சொல்கிறேன் மாற்றிக்கலாம் நீங்கள். அதான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 90% உங்களுக்கு ஆக சான்ஸே இல்லைங்கிறாரு நம்ம பிரீமியம் பிராண்ட்
அந்த பிராண்டோட கம்பேர் பண்ணி நம்ம டிவியை ஈக்குவல் பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து டெல்லி டிவி வந்து நிறையா வந்துருச்சு. கஸ்டமர் எல்லா டீலர்ஸுமே போய் வந்து டிவி பார்க்குறவங்களோட விற்கிறவங்க வந்து ஜாஸ்தி வந்துட்டு ஆகிட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னா அந்த பிராண்டோட கம்பேர் வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஸோ மச். டைம் கொடுத்து பண்ணிருக்கு. ப்ரைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்பர் நான். ஏன்னா 24 inch ஒரு 65 கண்டிப்பா.